வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழன் அப்டேட் சேனல் நான் உங்கள் ரவி இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ குறவை ஃபிஷ் பற்றி ஆல்ரெடி நாம் எப்படி அந்த டேங்க் செட்டப் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ அந்த ஃபிஷ் டேங்கை எப்படி க்ளீன் பண்ணணும் ஏன் அப்படின்னா குறவை ஃபிஷ்ஷோட டேங்க்கு அடிக்கடி வந்து அந்த மண்ணில் நம்ம அடியில் ஆட் பண்ணியிருக்கோம் அதை வந்து அந்த கிளரி அடியில் வந்து போய் தங்கிரும் ஸோ அதனால் என்ன ஆகும் வாட்ரு அடிக்கடி நாம் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ எப்படி சிம்பிளாக நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரவை ஃபிஷ்ஷை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம அது ரொம்ப ஜம்ப் பண்ணக்கூடிய ஃபிஷ் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கம்மி பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு அதை ஃபஸ்ட்டு இப்போ இது ஒன்று மேலே வந்துட்டு ஃபுல்லாக ஆக்சிஜனை எடுத்துகிட்டு மீண்டும் வந்து உள்ளே போய் படுத்துடுச்சு அதுக்கப்புறம் நான் தொட்டி கிளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் மேலே வரவே இல்லை அதே மாதிரியே ஒவ்வொரு மீனும் மேலே வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு உள்ளே போய் படுத்துருச்சு ஓகேங்களா மண்ணு போய் பதிஞ்ச மாதிரி இதே மண் அடி அது அதிகமாக இருந்தால் உள்ளேயே ஃபுல்லாக மறைகிற அளவுக்கு உள்ளே பதிஞ்சிரும் அந்த அளவுக்கு உள்ளே போச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் சுமல் அடிக்குது ஏன்னா இது இந்த மீன் வந்து அதோடய உடம்புலேயே இருக்கிற அந்த அழுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்கே ரெண்டு டைம் மூணு டைம் இந்த மாதிரி தண்ணி மாத்தினா வராதுன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இல்லாமல் தண்ணி இந்த க்ளாஸ்லாம் வந்து கொஞ்சம் வளவளப்ப தன்மையாக இருந்தது நம்ம கலர் ஃபிஷ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருந்தோம்னா ஒரு ஒயிட் கலரில் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் பட் இதில் அப்படிலாம் எதுவுமே ஆகலை வளவளப்ப தன்மை மட்டும்தான் இருந்துச்சு பாருங்கள் அப்போ மீன் தொட்டியில் தான் இருக்குது நான் அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை தண்ணி மட்டும் மகள எடுத்துட்டு அந்த நம்மளோட ஸ்டீல்ஸ் போட்டுட்டு ஃபுல்லாக கிளாஸை மட்டும் நாலு கார்னர் தேய்ச்சி வெளியில உள்ளே தேய்ச்சிட்டு ரிட்டன் வந்து புது தண்ணி ஆட் பண்ணிட்டால் முடிஞ்சது அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி புது தண்ணி ஆட் பண்ணாலுமே கொஞ்சம் கலங்களாக தான் இருக்கும் அடுத்தது ஒரு ஒன் ஹவரில் அந்த வாட்ரு செட்டில் ஆச்சுன்னா உங்களுக்கு கிளீராயிடும் ஃப்ரெஷ் மீன் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளீராக வெளியில் தெரியும் ஓகேங்களா ஸோ இது சிம்பிளாக இந்த மாதிரி தான் நம்ம வந்து மீனை எடுக்கவே தேவையில்லை மீனை எடுத்தால் என்ன ஆகும்னு சொல்லி ஆல்ரெடியை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த மீன் மீன் எல்லாமே வந்து ஜம்ப் பண்ணக்கூடிய மீன்ங்க ஸோ கொஞ்சம் தைரியமாக இருக்கிறவங்க மீனோட கொஞ்சம் ஒரு ஆல்ரெடி அந்த ப பழக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் வந்து கையில் பிடிக்கக்கூடிய திகிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து மீனை எடுத்துக்கூட நீங்கள் பண்ணலாம் க்ளீன் பண்ணலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியே பண்ணாலுமே பாட்டத்தில் மீன் போய் படுத்துடுது ஸோ நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வாட்ரு மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு புது வாட்டரை ஆட் பண்ணுறப்ப பொறுமையாக ஓஸ் போட்டு கம்மியாக வச்சு விடுங்க உங்களுக்கு மண் அடியில் இருக்கிற மண் கலங்காமல் இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து மீன் செடிலாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் ஆஃப்டர் ஒன் ஹவர்ஸ் வாட்டர் செட்டிலிங்கில் அந்த டஸ்ட் எல்லாமே கிளியராக செட் ஆச்சு இப்போ மீன் பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தெரிய தெரியுதுன்னு சொல்லிட்டு அது அதோடய ஆக்டிவிட்டியில் அழகாக இருக்குது ஒன் ஒன்னோட ஒன்று இப்போ வந்து சண்டை போட்டுக்கிறதில்ல நல்லா ஃப்ரெண்ட்ஸாக வந்து வாழ்ந்துட்டுருக்கு ஓகேங்களா சரி நான் வந்து ஆல்ரெடி ஏரியில் இருக்கிற மீனை பற்றி உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்லோட் இருக்கேன் இன்னும் அதில் மூணு வீடியோ பெண்டிங் இருக்குது என்னென்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வரிசையாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களோட தொடர்ந்து இந்த ஆதரவுனால தான் நம்ம சேனல் நல்லா போயிட்ருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்